வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற செக்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து மேல் சம்மந்தப்பட்ட டாபிக். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஒரு ஒரு மேலும் வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இது எதனால் வருது, அது இது என்ன ப்ராப்ளம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பேர் வந்து ஃபிமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன இதுன்னு வந்து பார்த்தா, அதான் வந்து ஆண்களுக்கு இந்த டைட் ஃபோர்ஸ்கின் இருக்குது பாருங்கள், அந்த ப்ராப்ளம் இது. இது வந்து எப்படி எதனால் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போது. இப்போ ஃபிமோசிஸ்ன்னு சொல்கிறது இது வந்து எப்படின்னா, இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து அதுவே சரியாயிடும். ஒவ்வொருத்தருக்கு வந்து என்னென்னா இந்த ஃபிமோசிஸ்ன்றது இது வந்து ப்ராப்ளம் தான். இது அது எதனால் வருதுன்னு அந்த இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கே வந்து இது மாதிரி இருக்கும். அது குறிப்பிட்ட நாள் கணக்கில் அதை குறிப்பிட்ட இதில் வந்து அது சரியாயிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்தோடனே சரியாயிடும். இப்போ இதே வந்து மேலுக்கும் இந்த அடல்ட்டுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இது எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து எதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைட் ஃபோர்ஸ்கின், அந்த வந்து முன்தோல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அது எதனால் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் முன்தோலை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு அது மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக போகணும். அது மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் தள்ளுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு தான் வந்து இந்த முன்தோல் பிரச்சனை இது வந்து ஃபிமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னு வந்தால், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, அந்த டைட் ஸ்கின் வந்து அந்த ஃபோர் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் மூவ் பண்ண முடியாது, பேக்லேயும் மூவ் பண்ண முடியாது. இது எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு யூரினேஷனோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து போகிறீங்க. அது வந்து குறிப்பிட்ட இது வந்து இந்த தோல் இதுவாக இருக்கிறதுனால என்னென்னா, கொஞ்சம் வரும், கொஞ்சம் உள்ளே நின்றுடும். அது உள்ளே நின்னுங்கிறது என்ன ஆகணும் வந்து பார்த்தா, அந்த ஃபோர் ஸ்க்ரீன் வந்து டைட்டாக இருந்து அது வந்து கீழே போய் மொத்தம் வந்து டெபாசிட் ஆகிடும். இப்போ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கின மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து யூரினேஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது முன்தோல் வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போயிடுச்சுன்னா அது எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஃப்ரீயாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எப்படி நம்ம ஐடென்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட்டு அதை பேக்கு ஃப்ரண்ட்டு அது மூவ் பண்ண முடியாது இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் முன்னித்தோலுக்கு வீங்கி போன மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் கண்டுக்காத விட்டுட்டு நாள் படம் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வந்து பார்த்தா, இது மூலியமாக வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வேறு அது வந்து அழுகி போகிற ஸ்டேஜுக்கு வந்து ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து எல்லாருமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சின்ன வயசுனால் நம்மளுக்கு வந்து தெரியும், குறிப்பிட்ட வயசுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்படுவீங்க. இப்போ வந்து நார்மல் வந்து இது ஒரு யூரினேஷன் போனாலும் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் மேஸ்டர்பேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து ப்ராப்ளம். ஏன்னா வந்து இது அங்கேயே வந்து அது இல்லாத இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ வச்சுமோ நம்ம பார்ட்னர்கிட்ட, அதாவது நம்ம எல்லாருமே சொல்கிறது, நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிறது நம்ம பார்ட்னர் தான். இது வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு வந்து அந்த வைரஸ் பேக்டீரியா அந்த வைரஸ் பிரச்சனை வந்து இருக்கும். அவங்க வந்து இதுவிலே வெஜினாலே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட இதுக்கு வந்து இருக்கும், அது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அது லேடிஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன். அது மூலியமாக வந்து இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பேக்டீரியா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேக்டீரியாவில் வைரஸ் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அது வந்து உங்கள் அங்கே வந்து பெனிஸில் வந்து அது வந்து இதுவாகிடுச்சுன்னு வந்து அது மூலியமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகி வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேஜராக வரது வந்து அது மாதிரி தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அதாவது இப்போ நம்ம சொல்ல பாருங்கள், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்து இது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணாத நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வந்து பார்த்தா உங்கள் நாள்பட வந்து ரொம்ப பெருசாகிடும். இது வந்து எடுத்த உடனே நிறைய பேர் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணி அந்த முன்தோலை எடுக்கணும்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ இதுக்கே வந்து நிறைய வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் இருப்பாங்க, வந்து அவங்கக்கிட்ட போய் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலியமாக வந்து அவங்க வந்து இப்போ வந்து நிறைய வந்து சொல்யூஷன் இருக்காது. வந்து ஒரு ஜெல் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாத வந்து இது வந்து இது ஊசி மூலிமா இது இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து நீங்கள் பண்ணுறது அப்படியே வந்து இருக்குது. இது வந்து ரெண்டு இது இருக்குது. அது இல்லாத அதெல்லாம் முடியாத கட்டம் தான் கடைசி தான் வந்து இந்த ஆப்ரேஷன் கதை. இது வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கறது வந்து நல்லது. நம்ம எது ஒன்றுமே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வந்து பார்க்கணும். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த சின்னதாக பேனர் மாதிரி அடிச்சு சின்னதாக ஒரு இது மாதிரி அடிச்சுட்டு அங்கங்கே ஃபோட்டோ ஒட்டி வச்சுருவேன், அங்கங்கே வந்து பேப்பர் ஒட்டி வச்சுருவோம். அது மூலிமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் வரும். அதான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட தான் வந்து நீங்கள் போகணும். அதாவது இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணக்கூடியன்னு வந்து பார்த்தா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் குளிக்கும் போதே வந்து நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம ஆணுறுப்பை வந்து க்ளீன் பண்ணணும்னு வந்து ரெகுலராக வந்து நம்ம சொல்கிறது. அதை இது ரெகுலராக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த ப்ராப்ளம் வந்து வராது. இந்த அழுக்கு வந்து நிறைய வந்து உள்ள தேங்க தேங்க தான் வந்து இந்த ப்ராப்ளமே வந்து வரும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அந்த நுண்தோலை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் சோப்புலாம் வந்து எதுவுமே போடக்கூடாது. சோப்பு அது மாதிரி எதனா போட்டிங்கன்னா அது மூலியமாக கூட இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சோப்புலாம் போட்டது ஜென்ரலாக நீங்கள் குளிக்கும் போது அது வந்து ரெகுலராக வந்து டே பை அதை ரெகுலராக வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. வெறும் வந்து தண்ணியிலே வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், சுற்றி வந்து அழுக்கு இருக்கக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்களோ அது அழுக்கு இந்த பேக்டீரியா அது மூலியமாக தான் வந்து இது மாதிரி வருது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலே வந்து இந்த பிரச்சனையே வந்து இருக்காது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரொம்ப பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. இது முடிஞ்சாலும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற வந்து இது வந்து சொல்லுவாங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து எத்த ஒன்று நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் வந்து அது முன் தோல் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து யாருக்குமே வந்து தேவை கிடையாது. அது கண்டிஷன் பொறுத்து வந்து நீங்கள் இது பண்ணலாம். அந்த ப்ராப்ளம் வந்து அகைன் அகைன் தொடர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. எடுத்த ஒன்று ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது நீங்கள் வந்து நல்ல டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு டிசைட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக அந்த செக்ஸ் அந்த பாட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.